வணக்கம். ஒழுக்கம் உடைமைங்கிற அதிகாரம் தான் இன்றைக்கி நம்முடைய சிந்தனை. இந்த அதிகாரம் இல்லாத வியரில் அடக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்துக்கு அடுத்ததாக உள்ளது. இதை வச்சுருக்கார். ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கமுடைமைனா என்ன, இதை தான் முழுசாக இந்த அதிகாரம் ஃபுல்லாக 10 குறள்களால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒழுக்கத்தை பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய புரிதலே சில நேரங்களில் சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது. உதாரணமாக சாங்கிய யோகத்தில் பகவான் வந்து அர்ஜுனன் வந்து செயல்படவே மாட்டேன், நான் செய்கிற செயல் எல்லாமே ஒழுக்கக்கேடானது, ரொம்ப அசிங்கமானது, அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கலைஞர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் எதெல்லாம் பாவம்னு நினைக்கிறோமோ, அல்லது அர்ஜுனன் எதெல்லாம் பாவம்னு நினைக்கிறானோ அதையே தான் பகவான் செய்ய வைக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய சிறந்த ஞானியாக இருந்தாலும் அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை அவன் செஞ்சுதான் ஆகணும். கடமையை செய்ய மாட்டேங்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரி, அப்போ ஒரு குழப்பத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்குரிய அந்த அறத்தை அல்லது அந்த கடமையை செய்யாமல் விடுறது ஒழுக்கமின்மை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குறள்களுடைய தொகுப்புரை அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒழுக்கமுடைமை என்பது ஒரு கர்மயோகம், கர்மயோகிக்கான சிறப்பு. ஒரு கார் வாங்குறீங்க, சாதாரண காருக்கும் சிறப்புமிக்க காருக்கும் வித்தியாசம். நான் ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த காரு சில லட்சங்கள் கொடுத்து வாங்கப்பட்ட கார். அதே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய சில காரினுடைய விலை கோடிகளையும் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த காருக்கு இல்லாத கட்டுப்பாடுகள், கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் அதிகம். அந்த கண்ட்ரோல் எக்ஸ்டர்னலாக புறத்துல இருக்குது, காருக்கு உள்ளே இருக்குது. உயிர் பாதுகாக்கும் கருவிகள்லேருந்து எல்லா விதமான கண்ட்ரோல் சிஸ்டம் கட்டுப்பாடுகள் அதிகமாக உள்ள காரனுடைய ரேட் அதிகமாகிட்டே போகுது. அப்போ கட்டுப்பாடுங்கிறது ஒரு வண்டியினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தணும், திசையை கட்டுப்படுத்தணும், தாறுமாறாக ஓட விடாமல் கட்டுப்படுத்தணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கட்டுப்படுத்திக்கணும். அப்போது அதிக கட்டுப்பாடுகள் உள்ள கார்களுக்கு அதிகமான விலை அப்படின்னா அதே மாதிரி தான், சரியான கட்டுப்பாடுகளோட மனம் இயங்கினா தான் அது தவறான வழிக்கு போகாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை தான் மெய்யடக்கம், நாவடக்கம், மனமடக்கம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இயக்கப்பட்ட தன்மைக்கு இல்லை. சரியான பாதையான புண்ணியத்திலிருந்து விலகி பாவங்களை செய்யாமல் இருப்பதற்காக, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற அறம் அல்லது தவம் தான் அடக்கமுடைமை. பிரேக் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், இண்டிகேட்டர் எல்லாமே எதுக்கு, உள்ள இருக்கவங்கள பாதுகாக்கணும். எப்போ பாதுகாப்பாக இயங்குகின்ற தன்மையிலிருந்து முரண்படும் போது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த அவேர்னஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு எல்லாம் பேர் அடக்கமுடைமை. இப்படி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அந்த வண்டி அடுத்து என்ன பண்ணணும்னா சரியாக இயங்கணும். அப்போ ஒரு வண்டி இயங்கும் போது என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, வண்டியினுடைய ஸ்பீடு, கியரு தன்மையும் ரோடுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டியினுடைய ஸ்பீடு நிர்ணயிக்க முடியும். அப்போ ஒரு வண்டியினுடைய சிறப்பே அது இயங்குகின்ற திறன் தான். என்னதான் சிறப்பாக இயங்குகின்ற வண்டியாக இருந்தால் கூட அந்த வண்டிக்கு ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். அது எந்த ரோடில் ஓடுது, எந்த மாதிரி மனிதன் அதை ஓட்டுறாரு, அல்லது எந்த மாதிரி ஆளுங்க அந்த காருக்குள்ளே இருக்காங்க. அப்போ காரின் தன்மையும் கார் ஓடுகின்ற ரோட்டின் தன்மையும் புரிந்து கொண்டு அவற்றிற்கேற்ப மிக வேகமாக இயங்குகின்ற அந்த நெறியோடு இயங்குகின்ற அந்த இயக்கம் தான் ஒழுக்கம். இதை பரிமையாளர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வரியில் சிறப்பாக சொல்லிடுறார். ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, அவன் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப முன்னாடி வர்ணங்களாக பிரிச்சிருந்தாங்க. இந்த பிரிவு என்பது தொழில் சார்ந்து இருக்கும், அல்லது வேறு ஏதாவது சிறப்புகள் சார்ந்து இருக்கலாம். ஆனால் அந்த பிரிவுகள் அவசியம். இன்றைக்கும் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. மேனேஜர், டெப்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், எம்ப்ளாயி எல்லாமே. இதில் யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிறத விட அவங்கவுங்க கடமைக்கு அந்தந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொறுப்பும் ஒரு கடமையாக இருக்குது. அந்த மாதிரி சமுதாயத்திலே ஒரு பிரிவு, அந்த பிரிவை வர்ணத்தினர்னு அப்போ சொன்னாங்க. இப்போ நம்ம சொன்னோம்னா அவருடைய தொழில் சார்ந்து நாம் இப்போ பல பிரிவுகளை உட்பட்டிருக்கோம். வாத்தியார், வக்கீல், டாக்டர், இப்போ தொழில் சார்ந்த அந்த பிரிவுகளை நாமளே அதை அனுமதிக்கிறோம், சில நேரங்கள் விரும்புகிறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட உள்ளே போனீங்கன்னா கூட டாக்டரை பிரிக்கிறாங்க, நியூரோ, ஆர்ட், கார்டியோ இந்த மாதிரி அப்படின்னு.
இதை யார் உயர்ந்தவன்றது கிடையாது. ஆனால் அந்த பிரிவுகள் இல்லாமல் இப்போ இல்லை. அப்போ எவ்வளோ சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா அவ்வளோ பிரிவுகள் தேவைப்படுது. ஒரு காலத்தில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பார்த்த விஷயத்தை இன்றைக்கி பார்க்க முடியாது. அந்த டாக்டர் பல பிரிவுகள், ஏன் இவ்வளோ பிரிவுகள் அப்படின்னா, அப்போ நாம் அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து முழுமையான அவர்கள் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ பிரிவுகள் தேவைப்படுது. அப்போ பிரிவுகள் என்பது அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையை இன்னும் சிறப்பாக ஆற்றுவதற்கு தேவைப்படுகின்ற ஒரு உட்பிரிவுகள். இதை பொதுவாக சொல்லும்போது வர்ணங்கள் அல்லது குலப்பெருமை அல்லது இப்படிப்பட்ட வர்ணங்கள், எந்த வர்ணத்தில் நீ இருக்கிறாயோ, உதாரணமாக கார்டியாலஜிஸ்ட்னா அவருக்குரிய அறம் வேற, நியூரலஜிஸ்ட்னா அவருடைய அறம் வேற, அந்த மாதிரி இந்த வர்ணத்திற்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும், எத்திக்ஸ். அதே மாதிரி தன் நிலைக்கு ஏற்ப அப்படிங்கிற நிலைனா, ஒவ்வொரு மனிதன இல்லறத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு மனிதன் இல்லறத்தான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அவன்தான் இயல்புடைய மூவர்க்கும் துணை என்பார். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாளாக பிரிச்சிருப்பாங்க. முதல்ல கற்கும் பருவம், வாலிப பருவம், பிரம்மச்சரியம், அப்புறம் இல்வாழ்க்கை பருவம், அவன் தான் குடும்பத்தோட மனைவியோடு சேர்ந்து குடும்பம் நடத்த பருவம். அது பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதுலேருந்து அந்த குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகள்லேருந்து வெளியேறுகின்ற பருவம், அதுதான் வானப்பிரஸ்தம் அல்லது விலகும் பருவம். அதுக்கப்புறம் ஒரு 70-80 வயசுக்கு அப்புறம் இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அது பேர் முழுக்க முழுக்க துறந்த பருவம்ங்கிற சன்னியாசத்துக்கு போயிடுறாங்க. இந்த சன்னியாசி, வானப்பிரஸ்தம், பிரம்மச்சரி, இவங்க மூணு பேரையும் பாதுகாக்க பொறுப்பு யாருக்குன்னா இந்த இல்வாழ்க்கை நடத்துபவனுக்கு தான். அப்படிப்பட்ட இல்வாழ்க்கையினுடைய ஒழுக்கமுறை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட இல்வாழ்க்கையுடைய ஒழுக்கமுறை மட்டும் தான் பேசுவாருன்னா இல்லை. அப்போ பிரம்மச்சாரினா பிரம்மச்சரியனுடைய ஒழுக்கமும் இல்வாழ்க்கை நடத்துவனுடைய ஒழுக்கமும் மாறும். அப்போ வானப்பிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒழுக்கமும் இல்வாழ்க்கை நடத்தினுடைய ஒழுக்கமும் மாறுபடும். அதே மாதிரி தான் சந்நியாசம். அப்போ ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை அறம் என்பது அவன் பிரம்மச்சாரியா, இல்வாழ்க்கை நடத்துபவனா, அல்லது விலகும் பருவமா, துறவியா என்பதும், அதே மாதிரி அவன் எந்த தொழில் சார்ந்து எந்த வர்ணத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கான் என்பதை பொறுத்து தான் அவன் ஆற்ற வேண்டிய அறமும் கடமையும் உணர்ந்து, ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த ஓதப்பட்ட ஏற்றெல்லாம் உணர்ந்து அந்த ஒழுக்கத்தின் வழியாக ஒருத்தன் தொடர்ந்து செயலாற்றுறான் பாருங்க, அதான் ஒழுக்கம். அப்புறம் விதித்தன செய்தல், அதை ரொம்ப சிறப்பாக செய்யணும், தொய்வின்றி செய்யணும், ஓயாமல் செய்யணும், ஒரு நாளும் விடாமல் செய்யணும், செஞ்சுவது தான் சிறப்புன்னு நினச்சி செய்யணும், மன உறுதியோடு செய்யணும், இவை அனைத்தையும் ஒன்றா சேர்த்து செயல்படுகின்ற அந்த திறனுடைய அறத்துக்கு ஒரு பேர் வைக்கணும், அதை ஒழுக்கம் உடைமை. அப்போ நான் ஒழுக்கம் உடைமை என்பதற்காக நான் புலால் உண்ண மாட்டேன், அதான் ஒழுக்கம் அப்படின்னா அது துறவரத்தினுடைய இயல்ல வைக்கப்பட்டது. அதுக்காக இல்லறத்தன் புலால் உண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. அது தாண்டி இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சினாலே விளக்க வேண்டியது தானாக விலகி போயிடும், அது முக்கியம் இல்லை. ஆனால் அதோட முக்கியமானது சிலது இருக்கு. சில பேர் அப்படிதான் கடவுள் பக்தி, கடவுள் சிந்தனை அப்படின்றதுனால தான் செய்ய வேண்டிய செயலை செய்யாம, தான் செய்ய வேண்டிய அறத்தையோ கடமையோ செய்யாம, கடவுளுடைய பெயரோ தெய்வத்தினுடைய பெயரோ மற்ற பெயரோ சொல்லிட்டு இதுலேருந்து தப்பிக்கிறான் பாருங்க, அவனை ஒழுக்கமுடையவனாக கருத முடியாது. ஒரு படத்தில் கூட சிறப்பாக காமிச்சிருப்பார். இந்த பள்ளிக்கூடம்னு ஒரு படம் எடுத்த அந்த டைரக்டர் சாமிக்கு மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் செய்ய வேண்டிய குடும்ப பொறுப்பு எதையுமே செய்ய மாட்டார். துறவு தான் சிறப்புன்னு சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட ஒழுக்கமற்ற ஒரு இல்லறத்தானுக்குரிய அந்த சிறப்புகளை அந்த படத்தை ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். தங்கர் பச்சான் அப்படிங்கிற ஒரு நடிகர், அந்த படத்து பேர் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி அப்போ ஒழுக்கம்னா என்னென்னா, செய்வன திருந்து செய், தொடர்ந்து செய், ஒரு நாளும் விடாமல் செய். இப்போ ஒரு மாணவன்னா மாணவனுடைய ஒழுக்கம் தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும்னா 6-8 அந்த நேரத்தை விடாமல் படிக்கணும். அதனால தான் பள்ளி நேரத்தை மாற்ற மாட்டாங்க. அந்த பள்ளி நேரம் அந்த நேரத்துக்குள்ளே தன்னைத்தானே அதுக்குள்ளே ஒழுங்கமைத்து கொண்டு செயல்படுது. அதனால தான் ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ஒழுக்கம் இருக்கும், எந்த வேலையும் இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஏன்னா தன்னைத்தானே ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே தன்னை உட்புகுத்தி கொண்டு செயல்பட மாட்டாங்க. ஒழுக்கமற்றவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ ஒழுக்கம் என்பது தொடர்ந்து செய்து கொண்டே சிறந்து கொண்டே இருக்கணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, நீ எந்த வர்ணத்தை சார்ந்தவர், வர்ணம்னா இப்போ நீ உங்கள் தொழில் சார்ந்து எந்த நிலையில், பிரம்மச்சரியா, இல்வாழ்வானா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா அப்படின்னு புரிந்து அவற்றிற்காக சொல்லப்பட்ட அந்த ஒழுக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஒரு இல்வாழ்க்கைங்கிறவனு மற்ற மூணு பேரும் பாதுகாக்கணும் அப்படின்னா அவன் இப்போ எப்படி உழைக்கணும்? இந்த நேரத்தில் போய் நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேங்கிறது முதல்ல செய். கிட்டத்தட்ட அர்ஜுனன் வந்து செய்ய மாட்டேன்றதுக்கு வியாக்கியானம் சொன்ன மாதிரி, இன்னைக்கு நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறது 1000 வியாக்கியானம் சொல்லுவாங்க. அது அல்ல, அவற்றையெல்லாம் திறந்து விட்டு செய்வதற்கான மனநிலையை உறுதியாக,
அப்போ 2 கோடி ரூபா 3 கோடி கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு அதில் எக்ஸ்ட்ராடனரி பிரேக் சிஸ்டம் இருக்குது, கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா என்னென்னா வண்டி சிறப்பாக ஓடணும். என்ன தான் வண்டி சிறப்பாக ஓடினாலும் ரோடினுடைய தன்மையை பார்த்து ஓடணும். உள்ளே யார் இருக்காங்க அவருடைய தன்மையை பார்த்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி சிறப்பாக ஓட்டுபவன் எவனோ அவனே ஒழுக்கமுடையவன், அவனே இயக்கத்திற்கு துணை புரிபவன். அதனால் வந்து மிகச்சிறந்த யோகங்கிறது என்னென்னா, எங்களுடைய மாஸ்டர் டாக்டர் என்சி சொல்லுவாங்க, யோகாங்கிறது ஒரு வேலையை சிறப்பாக உறுதியாக துல்லியமாக நேர்மையாக நெறியாக வெறியுடன் செய்வது அப்படிம்பாரு. அப்போ இன்சசன்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிம்பாங்க. கர்ம யோகி தான் உண்மையான யோகி. அப்படிப்பட்ட கர்ம யோகியாக இருப்பவன் ஒழுக்கமுடையவன், கர்ம யோகத்தை கர்மத்தை மறந்தவன், கர்மமுற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து, அந்த மாதிரி அவன் ஒழுக்கம் இல்லாதவன் தான். இப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவனை பற்றி தான் இந்த அதிகாரம், கர்மயோகியை பற்றி தான் இந்த அதிகாரம். தான் செய்ய வேண்டியவதை உணர்ந்து தவறாமல் தினமும் செய்து கொண்டிருப்பது. இந்த தினமும் எப்படி சூரியன் வந்து உரைத்து இயங்கிட்டு இருக்கோ, ஒரு அணுவில் எலக்ட்ரான் இயங்கிட்டு இருக்கோ, இயற்கையில் எல்லாமே இயங்கிட்டு இருக்கோ, ஒரு மரத்தில் எப்படி துணுகள் வந்துகிட்டு இருக்கோ, அப்படி மாதிரி மனிதனும் தொடர்ந்து சிறிதும் தயங்காமல் தன் நிலைக்கும் வருணத்திற்கு ஏற்ப புரிந்து கொண்டு இயங்குகின்ற அந்த கர்மயோகி ஒழுக்கமுடையவன். அப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவனுடைய அந்த ஒழுக்கமுடைகின்ற ஒழுக்கத்துடன் இயங்குகின்ற அதற்குரிய அறத்தை பற்றி பேசுவது ஒழுக்கமுடைமை. இந்த அறத்தினுடைய தொகுப்புரை 10 குறள்கள் வள்ளுவர் எப்படி அடுக்கியிருக்கார் அப்படின்னா, 2 குறளில் ஒழுக்கத்தினுடைய சிறப்பு, இப்படிப்பட்ட கர்மயோகாவினால் இந்த உலகமே இயங்குதுங்கிற மாதிரி அவருடைய சிறப்பை பற்றி சொல்றார். அடுத்த 5 பாடல்களில் ஒழுக்கமாக இருந்தால் என்ன அதனால் வரக்கூடிய நன்மை, ஒழுக்கம் இல்லைனா அதனால் வரக்கூடிய குற்றம் பாவம் என்ன, புண்ணியம் என்ன பாவம் என்ன. அதில் என்ன சிறப்புனா, ஒழுக்கமோடு இருந்து செயல்படுகின்ற புண்ணியத்தை விட ஒழுக்கம் இல்லாததனால் கிடைக்கக்கூடிய பாவத்தினுடைய வலிமை அதிகம்ங்கிறத பதிவு செய்வார். அது 5 பாடல்களில். 8வது பாடலில் டிட் ஃபார் டட், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி நல்லொழுக்கம் தீயொழுக்கம் வகைப்படுத்தி அதுக்குரிய பலனையோடு சேர்த்து சொல்கிறாரு. கடைசியாக 2 பாடலில் உண்மையாகவே ஒழுக்கத்துடன் செயல்படுவதனுடைய சொல் எப்படி இருக்கும், செயல் எப்படி இருக்கும். இவ்வளவுதான் இந்த அதிகாரத்தினுடைய கட்டமைப்பு. இப்போ இந்த அதிகாரத்துக்குள்ளே போகிறேன். முதல் 2 பாடல்கள் ஒழுக்கத்தினுடைய சிறப்பை பற்றி மட்டும்தான் சொல்லுது. முதல் பாடல், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ட்டார். இருக்கிறதே மிக உயர்ந்தது எதுன்னா உயிர் தான், உயிர் அறிவு பொருள். உடலை கொண்டு உயர்வை அடைவதற்காக உயிருக்கு அத்தனை திறன் உடையது. உயிர் தான் உயர்வானது, உயிர் தான் சிறப்பானது. ஆனால் அப்படிப்பட்ட உயிரால உயிருடைய வேட்கை என்னன்னா உயர்வு தான். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, வெள்ளத்தனை வளர்ந்துட்ட மாந்திரதம் உள்ளத்தனை, இது உயர்வு. ஒவ்வொரு உயிரினுடைய இறுதி நோக்கம் லட்சியம் என்னன்னா உயர்வு தான். தப்பா வாழ்வதற்கே தகுதி இல்லாதவங்க கூட அவங்க கேட்டீங்கன்னா அவன் தன்னுடைய உயர்வுக்காக செய்த முயற்சி தவறி போய் விழுந்தவனாக, யாருமே உயர்வுக்கு நோக்கி இயக்கம் இருப்பதே இல்லை. புழுவாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, எல்லா உயிருக்கும் உள்ள அடிப்படை பதிவு என்னென்னா உயர்வு தான். ஆனால் அந்த உயிரே மிக உயர்ந்ததுனா கூட அது உயர்வை தருவதல்ல. அப்போ உயர்வை தருவது எது அப்படின்னா, அந்த உயிரை கொண்டு இயங்குகின்ற இந்த ஒழுக்கம் என்கின்ற கர்மயோக செயல் தான். அப்போ ஒழுக்கத்துடன் செய்கின்ற இந்த செயல் தான் ஒருத்தனை உயர்வை கொடுக்க முடிய, செயலற்ற தன்மையில் ஒழுக்கம் உயர்வை தராது. அப்போ உயிரே ஒருத்தனை சிறப்பான கூட உயிர் உயர்வை தராது. உயிர் வேண்டுகின்ற உயர்வை கூட தரக்கூடியது எதுவோ ஒழுக்கம். அதனால தான் உயிர் சிறந்தது தான், ஆனால் உயிரை விட உயிர் தேடுகின்ற உயர்வை தரக்கூடிய தகுதியுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பது ரொம்ப சிறந்தது. இது ஒழுக்கத்தினுடைய சிறப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்வு, இம்மையில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், புகழறணும், ஈகை எல்லாம் செய்யணும். இறந்து போனால் மறுபிறப்பு இருக்கோ இல்லையோ நம்புறீங்களோ நம்பலையோ, மறுபிறப்பு அப்படி இருந்தால் அங்கேயும் அவன் எல்லா சுகத்தோடும் இன்பத்தோடு இருக்கணும் அப்படின்னா, அப்போ இருமையிலையும் மறுமையிலையும் ஒரு சேர நன்மை பயக்கக்கூடிய அறங்கள் எதுன்னு பிரித்து பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்தா ஒழுக்கம் தான் நம்பர் 1, செயல் தான் முக்கியம், கர்மயோகம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ கர்மம் ஆற்றாமல் வினை ஆற்றாமல் இந்த வினை பூமியில் வினை ஆற்றாமல் எவரால் இருக்கவே முடியாது. வினை தான் இங்கே முக்கியம், செய்வன திருந்த செய், அதான் முக்கியம். அதனால் அப்படிப்பட்ட கர்மத்தை சொல்லுகின்ற ஒழுக்கம்தான் உண்மையிலேயே இருக்கக்கூடிய அறங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது அப்படிங்கிறார். இந்த 2 பாடங்களில் ஒழுக்கம் தான் எல்லாம். அடுத்த 5 பாடங்களில் ஒழுக்கம் இருந்தால் என்னாகும், ஒழுக்கம் இல்லைன்னா என்னாகும். 3வது பாடல், பொதுவாக ஒழுக்கம் வந்து ஒருத்தனுடைய
குலப்பெருமை, அவன் பிறக்கும் போதே அந்த குலத்தினால பெருமை அப்படின்னா, அப்ப அந்த குல தொடர்ந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து அந்த குலத்தினுடைய பெருமையை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட குலப்பெருமை உடைய ஒரு குடியில் ஒருத்தன் பிறந்தா கூட அந்த பிறந்ததுனாலேயே அவனுக்கு அந்த பெருமை வந்துடாது. அந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த குலத்தினுடைய ஒழுக்கத்தை அப்படி கொஞ்சம் கூட விடாமல் கடைபிடிக்கணும், அவ்வளோ ஈஸி இல்லை. பெருமையே இல்லாத குலத்தில் பிறந்தவன் எப்படி வேணால் வாழலாம், ஆனால் பெருமை மிக்க குலத்தில் வாழ்ந்தவன் அப்பா அந்த அனுஷ்டானம் ஆச்சாரங்களை கடைபிடித்து வாழ்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கடைபிடித்து வாழ வைப்பது என்னென்னா அவன் குலத்தினுடையால் வந்த பெருமை. அதனால தான் குலத்தினுடைய பெருமையை காப்பதற்காக அவன் வாழ்ந்து கொண்டு அந்த பெருமையை பாதுகாத்து வரக்கூடிய அதில் ஒருத்தன் பிறந்தான்னா பிறந்ததுனாலே அவனுக்கு பெருமை இல்லை, பிறந்தாலும் அவற்றை கடைபிடித்தாதான் பெருமை. தப்பித்தவரை கடைபிடிக்கல அப்படின்னா அவனுடைய குலப்பெருமை என்னென்ன சொல்றீங்க குடிப்பெருமை எல்லாமே போயிடும். அடுத்த பாடல், ஒருவேளை அப்படி ஒழுக்க கேட்டால அந்த ஒருத்த வாழ்ந்துட்டானா, ஒழுக்க கேட்டால அப்படி வாழ வேண்டிய முறைப்படி ஒருத்த வாழல, அந்த ஒழுக்க கேட்டால ஒருத்த வாழ்ந்துட்டானா என்ன ஆயிடும் அப்படின்னா அவனால அந்த குலத்துக்கும் பெருமை கெடும், அவனால அந்த குலத்துக்கும் பெருமை கெடும், அவனால அந்த குலத்துக்கும் பெருமை கெடும், அந்த குலத்தினுடைய பெருமையே குன்றி போயிடுமா. அது மட்டுமல்ல, இழி குலத்தை சார்ந்தவனை போல அவன் கருதப்படுவான். அப்போ நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய ஒழுக்கமின்மை என்ன பிரச்சனை, அவனால குலத்துக்கும் கெட்ட பேரு, அவனை இழி குலத்தானாவே கருதுவார்களாம். அப்ப ஒழுக்கக்கேடு அவ்வளவு பெரிய ஆபத்து. அடுத்த பாடல்ல, ஒரு மனுஷனுக்கு பொருள் ஈட்டு விடாம தடுக்கக்கூடிய மிகப்பெரிய தடை எதுன்னா அழுத்த மேல வரக்கூடிய பொறாமை புச்சரிப்புங்கிற அழுக்காறு தான். அழுக்காறு உள்ள எவனாலும் பொருள் ஈட்ட முடியாது, வீணாதான் போவான். அந்த மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாத எவனாலையும் உயிர் வேண்டுகின்ற உயர்வை பெற முடியாது. அப்போ உயிரின் வேட்கை ஆசை என்கின்ற உயர்வை பெற வேண்டுமானால் ஒழுக்கம் வேணும், பொருள் வேண்டுமானால் அழுக்காறு இல்லாது இருக்கணும். அழுக்காறு பொருளாக்கத்தை தராது, ஒழுக்கமின்மை உயிரினுடைய ஆக்கமான உயர்வை தராது. அப்போ அழுக்காறு எவ்வளவு மோசமோ அதே மாதிரி ஒழுக்கமின்மை என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட அவனை மிக உயர்ந்த தாழ்ந்த இழி குலத்தை சார்ந்தது மூலம் கீழே இறக்கி விட்டுருமா. அப்போ ஒருத்தனுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிப்பவனுடைய மன உறுதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வலிமை. ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, தொடர்ந்து வேலை செய்யறது, டெய்லி 6 மணிக்கு இருந்து அதே வேலை திரும்ப திரும்ப செய்யறது, ஓயாம செய்யறது, மீண்டும் மீண்டும் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கர்மயோகங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் கஷ்டம்னா கூட அப்போ மன உறுதியோடு அதை செய்வான். அப்போ உண்மையிலேயே ஒருத்தனுடைய உயர்வு எதை பொறுத்திருக்குன்னா மனம்தான். அப்படி மன உறுதியோட ஒருத்த ஏன் இந்த ஒழுக்கத்தை செய்யணும் அப்படின்னா அவனுக்கு தெரியும் ஒழுக்கம் இல்லாத இழுக்கத்தின் வரக்கூடிய அந்த பழி, நினைச்சு பார்க்கறதுக்கு பயப்படக்கூடிய அந்த பழியை நினைக்கும் போது அந்த பழியை தவிர்ப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அவன் தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்காக அந்த ஒழுக்கத்தின் வழியாக நிற்பானான். அப்ப ஒழுக்கத்தின் வழியாக மன வலிமையோட ஒருத்த நிற்கணும், நான் வந்து உறுதியாக இதை செஞ்சு முடிச்சாதான் எனக்கு அந்த உயர்வு கிடைக்கும் அப்படின்னா அதை செய்யலன்னா பழிதான் கிடைக்கும். அப்போ பழிக்கு அஞ்சு உயர்வை பெறுவதற்காக ஒழுக்கத்தை விடவே மாட்டானான். கடைசி ஒரு பாடல்ல சொல்றாரு, ஒழுக்கம் உயர்வு மட்டும்தான் தரும், அது மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா ஒழுக்கமின்மையோ நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பழியை தான் தரும். ஒழுக்கத்தினேதோ மின்மை, இழுக்கத்தினேதோ எய்தா பழி. இப்படி ஒழுக்கத்தை கடைபிடிப்பதனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த குணத்தை சொன்னாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா அவனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை சொல்றதா இந்த 5 குறளுடைய சிறப்பு. செய்யலன்னா அவ்வளோ பெரிய ஆபத்து, உன்னை குல பெருமை போயிடும். உன்னை அந்த குலத்தில் பிறந்தாலும் உயர்ந்தவனாவே கருதப்பட மாட்டான், நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் வந்து சேரும். எந்த சின்ன உயரோடு உன்னால் உடைய முடியாது. இவ்வளவு என்ன அப்படின்னா தன் வர்ணத்திற்கும் தான் இருக்கின்ற நிலைக்கும் தேவையான அந்த அறத்தை புரிந்து கொண்டு கடமை ஆற்றுவது தான் ஒழுக்கம். அப்படி செய்ய வேண்டியதை நீ செய்யல அப்படின்னா, கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா அதை விட உனக்கு எந்த விதமான இழிவான செயல் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சோம்பேறிகளையும் அப்படிப்பட்ட செயலற்ற தன்மைகளால தான் மிகப்பெரிய பாவம் வருகிறார். அடுத்து ஒரு குறள்ல, நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லா விதமான அறம் என்கின்ற புண்ணியத்திற்கு காரணமாக அமைந்து அவனுக்கு எல்லா இன்பத்தையும் தரும். அதே தீய ஒழுக்கம்ங்கிறது பாவத்திற்கு காரணமாக மாறி எல்லா துன்பத்தையும் கொடுத்துரும். அப்போ நல்லொழுக்கம் என்பது ஒரு அறம், புண்ணியம்ங்கிற ஒரு அறம், அது நன்மையை தான் தரும். சுரக்கா போட்டால் சொர தான் வரும், அவரை வித போட்டால் அவரை தான் வரும்.
சொரா குட்டி போட்டால் சொரா, எறா குட்டி போட்டால் எறாங்கிற மாதிரி நல்லொழுக்கத்தினால் வரக்கூடிய அறம் ஒரு விதையாக மாறி அவனுக்கு நல்லதை தரும். தீய ஒழுக்கத்தினுடைய அந்த இழிவு அந்த விதையாக மாறி அவனுக்கு தீமையை தான் தருவான். அடுத்தது, இப்படி ஒழுக்கத்தின் வழியாக தொடர்ந்து கடமையாற்றுவதே குறியாக இருப்பவனுடைய வாயினுடைய சொல்லு தவறி கூட தப்ப வராதான், நினைச்சா கூட வராதான். அப்ப தீய சொற்களை பேசாத இப்படிப்பட்ட ஒரு நாவடக்கம் உடையவராக யாரால் இருக்க முடியும்னா, இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கடைபிடிப்பவனால் மட்டும்தான் சிறந்த நாவடக்கம் உடையவனாக நற்சொல் பேசுபவனாக இருப்பான். அப்படி வேற ஏதோ பேசணும் அப்படின்னா அவனுக்கு ஒழுக்கம் இல்லை. தான் செய்ய வேண்டிய இந்த கடன் கர்மத்தையோ அவனுடைய கடமையோ அவன் செய்யலன்னு அர்த்தம். அதே மாதிரிதான், நீ எத்தனை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லாதார் அறிவில்லாதார் அப்படிங்கிறார். அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த ஒழுக்கத்தை புரிந்து கொண்டு நூல்களில் சொல்லலன்னா இப்போ கற்றுக்கோ, தேவையில்லாத நூல்கள் சொல்லிவிட்டு இருந்தால் கூட அதை விட்டுரு. அப்போ இயங்குவதற்கும் உலகத்தோடு சேர்ந்து இயங்குவதற்கு உன்னைத்தானே தகவமைத்து கொண்டு என்னால் இப்படி இருந்தால் முடியாது அப்படி இருந்தால் முடியாது இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை சூழல் சரியில்லை இதெல்லாம் சொல்லாதே, இவற்றையெல்லாம் கடந்து அவர்களோடு இணைந்து ஓடுவதற்கு தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளணும் பாருங்க. அப்படிப்பட்ட கல்வி தான் உயர்ந்த கல்வி. இன்னைக்கு கல்வி என்னவா மாறணும் அப்படின்னா அறிவா மாறலாம் அப்படிங்கிறாங்க. கல்வி அறிவா இல்ல, ஒழுக்கமாக மாறி இன்னும் ஒரு படி போனா தொண்டாக மாறணும். அப்படி கல்வி அறிவாக ஒழுக்கமாக தொண்டாக மாறணும், அது கல்வியே இல்லை. அப்ப உண்மையான கல்வி என்பது என்ன அப்படின்னா அறிவாக மாறி ஒழுக்கமாக மாறி இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்கின்ற உயர்ந்த இடத்திற்கு ஓயாத உழைப்பாளியாக எவன் மாறுகிறானோ அவன் தான் ஒழுக்கமுடையவனா. அப்போ ஒழுக்கமுடையனுடைய செயல் ஓயாத உழைப்புடன் சமுதாய சிந்தனையுடன் எல்லாரும் இணைந்து உழைத்துக்கிட்டே இருப்பான். எந்த விதமான கிரிட்டிக்ஸையும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒழுக்கமுடையனுடைய அந்த கர்மயோகத்தை தான் இந்த ஒழுக்கமுடைய அதிகாரம் சொல்லுது. முதல் ரெண்டு குரலில் ஒழுக்கத்தினுடைய சிறப்பு, அடுத்த ஐந்து குரலில் ஒழுக்கம் இருந்தால் நல்லது தான் ஆனால் ஒழுக்கமின்மை அதோட பாவம். அடுத்து ஒரு ஆறாவது எட்டாவது குரலில் ஒழுக்கத்தினால நல்லது அறமாகும் ஒழுக்கலனா பாவத்தை கொடுக்குமா. ஒன்பதாவது குரல், ஒழுக்கம் உடையவனால் மட்டும்தான் நாவடக்கமுடைய நல்ல சொல்லாளனாக மாற முடியுமா. பத்தாவது குரல், ஒழுக்கம் உடையவன் ஓயாது உழைத்து கொண்டிருப்பான், அவன் எந்த காரணத்தை சொல்லாமல் எல்லாரோடும் இணைந்து செயலாற்றக்கூடிய மிக உயர்ந்த பதத்தை அடைந்திருப்பானான். இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டா, எப்படி நாம் இயங்கணுங்கிறத நீங்களே புரிந்து கொண்டா, அப்படிப்பட்ட ஒரு கர்மயோகியாக மாற்றுவதற்கான மிக உயர்ந்த அறம் தான் ஒழுக்கமுடைமை. இவற்றை தவிர மற்றதெல்லாம் துறவுறவியலில் பார்த்துக்கலாம். இங்கே இல்வாழ்வான் அப்படின்னா அவன் இயல்புடைய மூவரையும் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கடினமாக உழைக்கணுமோ அந்த உழைப்புக்கு தேவையான உன்னதமான உறுதியான மனவழியோடு உழைத்து கொண்டிருக்கும் அந்த செயலை தான் ஒழுக்கமுடைமைன்னு வள்ளுவர் அறுதியிட்டு சொல்வது போலவே இந்த அதிகாரம் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு சிந்தனையில் மற்றும் ஒரு அதிகாரத்தின் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கு அன்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.